1984 பிறகு 30 ஆண்டுகள் கழித்து தான் இந்தியா பாராளுமன்றத்தில் அப்சல்யூட் மெஜாரிட்டியுடன் ஒரு கட்சி ஆட்சியை அமைத்தது. 2014 மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் தான் மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைச்சது. இந்த 30 ஆண்டுகள் இடையில பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்சியுமே மைனாரிட்டி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சியாகத்தான் அமைந்திருந்தது. இந்த மெஜாரிட்டியை தொடர்ச்சியாக மோடியால் தக்க வைக்க முடியுமா அப்படின்றப்போ 2019 மோடி மேஜிக் நிகழ்ந்தது. முன்பை காட்டிலும் அதிக சீட்டுகளை பாஜக வென்று ஆட்சியை பிடித்தது. ஆனால் 2024 மோடியுடைய அந்த மவுசுக்கு ஒரு பெரிய அடி விழுந்திருக்கிறது. மறுபடியும் பாஜக மைனாரிட்டி ஆட்சியாக தான், ஒரு கூட்டணி ஆட்சியை தான் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறது. பாஜகவுக்கு மெஜாரிட்டியை விட 32 இடங்கள் குறைவாக இருக்கிறது. இந்த சூழலில் அடுத்தடுத்த மாநில தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றால் மட்டுமே மோடி இன்னமும் இந்தியாவில் செல்லுபடியாகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு மக்கள் நம்புவாங்க. ஆனால் தேர்தல் நிலவரங்கள் அது போல இல்லை, மோடிக்கு கலவரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை தரக்கூடிய 370வது பிரிவை கழிச்சிட்டு காஷ்மீர் மாநிலம் என்றிருந்த ஒரு நிலையை நீக்கிட்டு காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. அங்கே கடந்த 7 ஆண்டுகளாக தேர்தலே நடத்தப்படவில்லை. நீதிமன்றங்கள் பல முறை ஒன்றிய அரசை அங்கேயே தேர்தல் நடத்தலைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதை தவிர்த்து விட்டு சர்வதேச அழுத்தமும் கூட மோடிக்கு இருக்கிறது. அதனால் வேறு வழியே இல்லாமல் காஷ்மீரில் இப்போ தேர்தலை அறிவிச்சிருக்கிறாங்க. இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் 5 ஆண்டுகள் முடிஞ்சு அங்கேயும் வந்து தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அங்கும் தேர்தல் நடக்கப் போகிறது. மகாராஷ்டிரத்திலும் இதே அக்டோபர் மாதம் தேர்தல் நடக்க இருந்தது. இருந்தாலும் கூட மகாராஷ்டிரா தேர்தலை இப்போதைக்கு ஒன்றிய அரசு தள்ளி போட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தேர்தல்னு வந்துட்டாலே அமித்ஷா குஷியாகிடுவார், தேர்தல்னா பாஜக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பெருத்த தன்னம்பிக்கையில் அவங்க தேர்தலை சந்திப்பாங்க. ஆனால் முதல் தடவையாக இந்த முறையோ தேர்தல்னாலே பயப்படுறாங்க. எடப்பாடி எப்படி தமிழ்நாட்டில் ஏதாவது இடைத்தேர்தலோ இல்லை வேறு ஏதாவது உள்ளாட்சி தேர்தல் மாதிரி ஏதோ தேர்தல் வந்துடுமோ அப்படின்னு அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அதுபோன்ற ஒரு சூழலில் தான் மோடியும் அமித்ஷாவும் இப்போ இருக்கிறாங்க. இப்போது நடைபெறவிருக்கிற தேர்தல் ஹரியானாவுக்கும் காஷ்மீருக்கும் நடைபெற போகிறது. இந்த தேர்தலில் என்ன நிலவரம், பாஜக எப்படி ஸ்கோர் பண்ண போகுது அப்படின் தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட்டில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்க போகிற காஷ்மீரிலும் ஹரியானாவிலும் பாஜக படுதோல்வி அடையலை அப்படின்னாலும் கூட 2019 பெற்ற வெற்றியில் பாதி வெற்றியை தான் பெற முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதா நிலவரம். அந்த வகையில் பார்க்க போனால் ஹரியானாவில் 2019 10 பாராளுமன்ற தொகுதிகளையும் வந்து பாஜக மொத்தமாக அள்ளியிருந்தது. ஆனால் 2024 5 இடங்களை தான் அதனால் வெல்ல முடிஞ்சிருக்கிறது. இதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்கள் எதுவுமே இன்னும் தீர்ந்து போகலை. இந்த சட்டமன்ற தேர்தலிலும் அதே காரணங்கள் ஒலிக்கப் போகின்றன. ஒலிக்கும் போது 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வெற்றியை கூட நம்மால் தக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பீதி தான் பாஜகவுக்கு இருக்கிறது. இதற்கிடையில் காங்கிரஸ்க்கு நாடு முழுக்க ஒரு மறுமலர்ச்சி கிடைத்திருக்கிறது. அது வட மாநிலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஹரியானாவில் வந்து காங்கிரஸுக்கு ஒரு புத்துயிர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2014 ஹரியானாவில் நடந்த தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மையை பெற்றிருந்தது. ஒட்டுமொத்தமாக அங்கு 90 தொகுதிகள் இருக்கின்றன. 45 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தனிப்பெரும்பான்மை கிடைக்கும். 2014 பாஜக ஹரியானாவில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. ஆனால் 2019 பாஜகவால் அவ்வளவு எளிதாக அங்கு வெல்ல முடியவில்லை. அதுக்கு அவங்க ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாங்க. அமித்ஷாவை வந்து ஒரு தேர்தல் சாணக்கியர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அமித்ஷா வந்து அந்த தேர்தலுக்காக ஒரு புதிய வழிமுறையை உருவாக்கினார். அதாவது பாஜக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது. தமிழ்நாட்டில் 2016 மக்கள் நல கூட்டணி என்ன வேலையை செய்ததோ அதுபோன்ற வேலைகளை எல்லா சட்டமன்ற தேர்தல்களிலுமே எல்லா மாநிலத்திலுமே பாஜக பயன்படுத்தி பார்க்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா பாஜகவுக்கு எதிரான ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸுக்கு சாலிடாக கிடைக்க விடாமல் ஜேஜேபி என்கிற ஒரு கட்சி, இதோ கட்சியின் தலைவராக துஷ்யந்த் சவுதாலா இருக்கிறார். முன்னாள் இந்திய துணை பிரதமர் தேவிலாலுடைய கொள்ளுப்பேரன் தான் இந்த துஷ்யந்த் சவுதாலா. இவர் வச்சிருக்கக்கூடிய ஜேஜேபி என்கிற கட்சியை பாஜகவுக்கு எதிராக அங்கே வந்து களமிறங்க வச்சாங்க. பாஜகவுக்கு எதிராக ஒரு கட்சியை பாஜகவே ஏன் களமிறங்க வைக்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலும் தேர்தல் ரிசல்ட்டில் அது எதிரொலித்தது. பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் சாலிடாகி இருந்தால் போன தேர்தலிலே காங்கிரஸ் வந்து ஹரியானாவில் வெற்றி பெற்றிருக்க முடியும். ஆனால் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து துஷ்யந்த் சவுதாலாவுடைய ஜேஜேபி கட்சியின் மூலமாக அமித்ஷா சிதறடித்தார். இதன் விளைவாக துஷ்யந்த் சவுதாலாவுடைய கட்சிக்கு 10 சீட்டு கிடைச்சது, 15% வாக்குகள் கிடைச்சிது. இதன் அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா பிஜேபி மெஜாரிட்டியை பெறலனாலும் கூட ஒரு 35 தொகுதிகளை வந்து வெல்ல முடிந்தது. காங்கிரஸ் வந்து அங்கு தோல்வியடைந்தது. இதற்கு பரிசாக துஷ்யந்த் சவுதாலாவுக்கு ஹரியானாவுடைய டெபுட்டி சிஎம் போஸ்டிங்கை பிஜேபி கொடுத்தது. இது எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது தேர்தல் வரைக்கும்
பிஜேபியை எதிர்த்து தான் துஷ்யந்த் சவுதாலா வாக்கு கேட்டார். தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததுமே பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய அமைச்சரவையில் அவரும் பங்கு பெறுகிறார், துணை முதலமைச்சர் ஆகிறார், அவர் கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் ஆகிறார்கள். அப்படி ஒரு வினோதம் அங்கு நடந்தது. அப்படிப்பட்ட துஷ்யந்த் சவுதாலா கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் பிரச்சனை வருகிறது. அதுவும் இல்லாமல் ஹரியானாவில் பாஜகவுக்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை நிலவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போய் தனியாக நின்னார். தனியாக நின்று அவருடைய பப்பு இந்த முறை வேகலை. பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு ஹரியானாவில் 1% குறைவாக 0.87% வாக்குகள் தான் கிடைத்தது. அந்த ஊரில் வந்து நோட்டாவுக்கு 0.33% வாக்குகள் கிடைத்தது. நோட்டாவுடன் தான் துஷ்யந்த் சவுதாலாவுடைய JJP கடந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டது அப்படின்னு எல்லாரும் கிண்டலடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த துஷ்யந்த் சவுதாலாவுக்கு இந்த எலெக்ஷனில் எந்த விதமான ஒரு ரோலுமே கிடையாது அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு சாதகமான அம்சமாக இருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியை கலங்கடித்த விவசாயிகள் போராட்டத்தில் அதிகமாக கலந்து கொண்டவர்கள் ஹரியானா மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் தான். விவசாய சட்ட திருத்தத்தை எதிர்த்து அவர்கள் டெல்லியில் முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். அதனுடைய தாக்கம் வந்து இன்றைய வரைக்கும் மாநிலம் முழுக்க இருக்கிறது. அந்த முற்றுகை போராட்டத்தின் போது விவசாயிகளை ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் வந்து அடக்கியது, இராணுவத்தை வச்சு அடக்கிச்சு, அதையெல்லாம் வந்து பார்த்த நேரடியாக பார்த்த விவசாயிகள் இன்று வரைக்கும் பாஜக மீது வந்து கோபத்தில் தான் இருக்கிறார்கள். இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஸ்கீம், அதாவது மிலிட்ரிக்கு 4 வருஷம் சர்வீஸ், பர்மனெண்ட்டாக மிலிட்ரிக்கு யாரும் வர தேவையில்ல, எல்லாரும் 4 வருஷம் வேலை பார்த்தா போதும், 4 வருஷம் தான் எங்களால் கான்ட்ராக்ட் ஜாப் மாதிரி தான் மிலிட்ரியில் வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதில் இந்தியா முழுக்கவே மிலிட்ரியில் அதிகமாக சேரக்கூடிய இளைஞர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு மாநிலம் தான் ஹரியானா. ஹரியானாவில் வேலை இல்லாத இளைஞர்கள் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக வந்து மிலிட்ரியை வச்சுட்டு இருந்தாங்க. அக்னிவீர் ஸ்கீம் வந்ததுனால மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலமாக ஹரியானா இருக்கிறது. அது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் எதிரொலித்தது, இப்போ நடக்கப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்று சொல்கிறாங்க. இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஹரியானாவில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நேஷனல் ஆவரேஜை விட இன்னும் அதிகமாக ஹரியானாவில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது, அங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீரர்கள் போராட்டம், பிரிஜ்பூஷன் சிங்குங்கிற ஒரு பொறுக்கி, பிஜேபி பொறுக்கி, எம்பியாக இருந்த பொறுக்கி, அந்த பொறுக்கி மல்யுத்த வீராங்கனைகளை வந்து பாலியல் ரீதியாக தவறாக நடத்தினான் என்பது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டிய ஒன்றிய அரசாங்கமும் அந்த பிரிஜ்பூஷன் சிங்குக்கு ஆதரவாக களமிறங்கியது. எதிர்த்து போராடிய வீராங்கனைகளை எல்லாம் தெருவில் போலீஸை விட்டு காட்டு மிராண்டித்தனமாக அடித்தது. வினேஷ் போகத்தை இப்போ ஒலிம்பிக்கில் மயிரிடையில் வந்து தங்கத்தை நழுவ விட்ட ஒரு வீராங்கனை, அந்த வீராங்கனையும் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு அவங்கள தெரு தெருவாக அடித்து நொறுக்கி ரொம்ப ஆலோகோலம் பண்ணிச்சு இந்த ஒன்றிய அரசு. இதன் காரணமாக ஹரியானா முழுக்கவே மல்யுத்தம் என்பது ஒரு வீர விளையாட்டு, அந்த வீர விளையாட்டை தங்கள் மாநிலத்துடைய ஒரு கௌரவமாக கருதக்கூடியவர்கள் ஹரியானா வாசிகள். அப்படிப்பட்டவர்களுக்கு மல்யுத்த வீராங்கனைகளையும் வீரர்களையும் போல தெருவில் நிற்க வச்சு அடித்த பிஜேபிக்கு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த மக்களுக்கு வந்து வலுவாகவே இருக்கிறது. இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யணுங்கிறது ஒரு நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதை செய்யவே முடியாதுன்னு இன்று வரை ஒன்றிய அரசு அடம்பிடித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கமும் ஹரியானாவில் தேர்தலில் எதிரொலிக்கப் போகிறது. இதை தவிர்த்துட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை விலைவாசி உயர்வு, அது ஹரியானாவில் மிக அதிகமாக இருக்கிறது. இப்படி பார்க்க போனீங்கன்னா பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் அங்கே இந்த இடர்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து எதிர்கொண்டு தான் அவங்க பிரச்சாரம் செய்யணும், அவங்களுக்கு ஆதரவு கேட்கணும் என்கிற ஒரு சூழலில் இருக்கிறது. இது காங்கிரஸுக்கு கேக் வாக் மாதிரி இருக்கிறது. 10 வருஷமாக ஆட்சியில் இல்லாத கட்சி, எதிர்கட்சி புகார்களை மட்டும் பட்டியலிட்டுட்டு போனால் போதும், ஏதோ சாதனைகளை எல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றியத்திலும் பாஜக தான் 10 வருஷமாக ஆட்சியில் இருக்குது, மாநிலத்திலும் பாஜக தான் 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கும் போது காங்கிரஸுக்கு இந்த தேர்தல் வந்து கேக் வாக் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம மேலே குறிப்பிட்ட பிஜேபிக்கு இருக்கக்கூடிய இந்த தடைக்கற்கள், இதை எல்லாமே வந்து அவங்க சில காலமாக ஒரு கேம்பெயின் எடுத்து 90 தொகுதிகளிலும் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்துட்டு நேத்துல இருந்து ரத யாத்திரை ஒன்று அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் நடத்தி இந்த பிரச்சனைகளை எல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மல்யுத்த வீரர்களை, நம்மளுடைய கௌரவமான, நம்மளுடைய பெருமையான மல்யுத்த வீரர்களை ஒன்றிய பாஜக அரசு எப்படி நடத்தியிருக்கு பார்த்தீங்களா, இதற்காக மாநில பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்ததுண்டா, வேலையில்லா திண்டாட்டம் நீடிக்கிறது, நம்மளை வந்து மிலிட்ரிக்கு கூட சேர்க்கறதுல கூட அவங்க வந்து ஒரு டெம்பரவரி கான்ட்ராக்ட் ஸ்கீமை கொண்டு வந்துட்டானுங்க, நம்ம விவசாயிகளை டெல்லியில் வச்சு அடித்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இந்த ரத யாத்திரையில் மாநிலம் முழுக்க போய் பிரச்சாரம் செய்கிறது. இது பாஜகவுக்கு பிரச்சார கரத்திலேயே ஒரு பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதனுடைய விளைவாக தான் ஹரியானாவிலிருந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே, ஒன்று காங்கிரஸுக்கு சாலிட் மெஜாரிட்டி கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கூட காங்கிரஸுக்கு ஒரு சில தொகுதிகள் குறையலாம், மைனாரிட்டி அரசாங்கமாக வருவதாக இருந்தால் கூட ஒரு 40 தொகுதிக்கு வந்து காங்கிரஸுக்கு குறையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து கருத்து கணிப்புகள் இருக்கிறது. மேலும் வட மாநிலங்கள் முழுக்கவே சமீபகால ட்ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜாட்,
தலித் வாக்குகள் வந்து காங்கிரஸ்க்கு கன்சாலிடேட் ஆகி கொண்டு போகிறது. ஹரியானாவில் ஜாட் தலித் வாக்குகள் அதிகம், இதுவும் காங்கிரஸ்க்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது. அடுத்து காஷ்மீர் தேர்தலுக்கு வருவோம். காஷ்மீர் தேர்தல் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் லடாக்னு சொல்லிட்டு ரெண்டு யூனியன் பிரதேசங்களாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு பிரித்து விட்டிருக்கிறது. இவ்வளவு நாட்களாக சிறப்பு அந்தஸ்து கொண்ட மாநிலமாக கோலோச்சி வந்த காஷ்மீர் இப்போது யூனியன் பிரதேசங்களாக அதிகாரங்களை பறிகொடுத்து விட்டு முதல் தடவையாக தேர்தலை சந்திக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு இப்போ தான் வந்து தேர்தல் நடக்கப் போகிறது. 7 ஆண்டுகளாக அங்கே மாநில அரசாங்கமே இல்லை. ஒரு இடத்துல மாநில அரசாங்கமே இல்லைன்னா என்னென்னவெல்லாம் பலகீனங்கள் ஏற்படுமோ அந்த பலகீனங்கள் எல்லாமே வந்து காஷ்மீரில் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இது எல்லாமே யாரோட தலையில் வந்து விடிய போகுதுன்னா ஒன்றிய அரசுடைய தலையில் தான் இந்த பழி மொத்தமும் விடப்போகிறது. யூனியன் பிரதேசங்களாக பிரித்த பிறகு இவங்க சட்டமன்ற தொகுதிகளை வந்து மறுவரையறை செய்திருக்காங்க. இந்த மறுவரையறையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னு உள்ளூரில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே வந்து போராட்டத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மாதிரி குறிப்பிட்ட கட்சிகளுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்ல முடியாமல் காஷ்மீரில் பல்வேறு கட்சிகள் இருக்கின்றன. அங்கு பிரதானமாக ஒரு 4-5 கட்சி இருந்தாலும் கூட நிறைய சிறு சிறு கட்சிகள் இருக்கின்றன. ஊருக்கு ஒரு கட்சிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து அங்கே நிலவுகிறது. அதுவும் இல்லாமல் அங்கே சுயேட்சை வேட்பாளர்களும் அங்கு தேர்தலில் வந்து எப்போவுமே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஜம்முவில் 43 தொகுதிகள், காஷ்மீரில் 47 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கும் கூட 90 தொகுதிகள் தான் இருக்குது. ஹரியானாவை போலவே இப்போது காஷ்மீர்லையும் 90 தொகுதிகள் தான் இருக்கிறது. இதில் காஷ்மீரில் பெருவாரியான வாக்காளர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள், ஜம்முவில் இந்துக்களும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த 47 தொகுதிகள் என்பது ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன. இந்த காஷ்மீரில் தான் பிஜேபி வீக்காக இருக்கிறது, ஜம்முவில் பிஜேபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த 7 ஆண்டுகளாக அங்கு அதிகாரிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய காரணமாக என்ன ஆயிருக்குன்னா, பொதுவாக வந்து ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு அக்கறை இருக்கும். அரசியல்வாதி மீது நீங்கள் வந்து 1000 குற்றச்சாட்டுகளை சொல்லுங்கள், இருந்தாலும் நாம் மக்களிடம் வாக்கு வாங்கி தான் பதவிக்கு வரோம், அதனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அரசியல்வாதி இருக்கும். அதிகாரிகளுக்கு அது மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது. அவங்க எதையாவது செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி அவங்களுக்கு பாட்டுனு சம்பளம் வந்துடும், எனவே கடனேன்னு வேலை பார்ப்பாங்க. அப்படி அவர்கள் வேலை பார்த்ததுடைய காரணமாக காஷ்மீரில் வேலை வாய்ப்பின்மை உச்சத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனாவுக்கு பிறகு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இருந்தாலும் கூட நம்ம ஏற்கனவே ஹரியானாவில் குறிப்பிட்ட மாதிரி இப்போது காஷ்மீரிலும் வேலை வாய்ப்பின்மை என்பது உச்சத்தில் இருக்கிறது. குறிப்பாக சுற்றுலாத்துறை முடக்கமாகி இருக்கிறது. காஷ்மீர் மாநிலமே வந்து சுற்றுலாத்துறை நம்பியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அங்கு சுற்றுலாத்துறை முடங்கி போயிருக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அங்கு வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக மோடி 3வது முறை ஆட்சி அமைத்த பிறகு கிட்டத்தட்ட 10 தாக்குதல்கள் வந்து நடந்திருக்கின்றன. கடந்த 20 ஆண்டுகளாக ஜம்முவில் தீவிரவாத தாக்குதல்களே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஜம்முவிலும் கூட இப்போது ரீசெண்டாக வந்து தீவிரவாத தாக்குதல்கள் நடவடிக்கைகள் வந்து தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஜம்முவில் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்து சமூகத்தை சார்ந்த மக்களே கூட பாஜக மீது அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள். பாஜகவில் தான் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு லைஃப்பை வந்து நாம் வந்து வாழ வேண்டியிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அங்கு கிட்டத்தட்ட தேசிய மாநாடு காங்கிரஸ் கூட்டணி அவர்கள் வந்து கூட்டணியாக இந்தியா அலையன்ஸாக போட்டியிட போவது வந்து உறுதியாயிடுச்சு. அவங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் வந்து அப்படி தான் போட்டியிட்டாங்க, போட்டியிட்டு வந்து வெற்றி பெற்றார்கள். இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மெகபூபா இருக்காங்க, அவங்களுடைய கட்சி வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் வந்து கடைசி நிமிடத்தில் வந்து விலகி போயிடுச்சு. அந்த மெகபூபாவும் வந்து கூட்டணிக்கு வந்து விட்டால் இந்தியா அலையன்ஸ் வந்து காஷ்மீரில் அரிதி பெரும்பான்மையை பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அப்படி இல்லைனாலும் கூட துங்கு பாராளுமன்றத்துக்கான ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி நிச்சயமாக வெல்லக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிறதா காஷ்மீரத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச ரிசல்ட்ஸ் அடிப்படையில் பார்க்க போனாலும் கூட இந்தியா கூட்டணி தான் காஷ்மீரில் இந்த தேர்தலில் வந்து முந்தி கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பிரித்து பார்த்தா உமர் அப்துல்லாவுடைய தேசிய மாநாட்டு கட்சிக்கு 34 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பாஜகவுக்கு 29 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காங்கிரஸ் 7 இடங்களிலும், பாஜக மக்கள் ஜனநாயக கட்சி 5 இடங்களிலும் மற்றும் சுயேட்சைகள் சிறு சிறு கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 15 இடங்கள் வரை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சினாரியோவை வச்சு பார்த்தீங்கன்னா தேசிய மாநாடு கட்சி காங்கிரஸ் அலையன்ஸ் என்பது கிட்டத்தட்ட வெற்றியின் விளிம்பில் நிற்கிறார்கள். மெகபூபா கட்சியுடன் அவர்கள் கூட்டணிக்கு சேர்ந்தார்கள்னா இந்த கூட்டணியை பாஜகவால் வீழ்த்துவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லலாம். மோடியுடைய 3வது ஆட்சி வலு குறைந்த ஆட்சியாக இருக்கிறது. 2014-19 போல அவர்கள் வந்து இப்போது பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டியாக இல்லை, மைனாரிட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் மாநில தேர்தல்கள் வரிசையாக வர ஆரம்பிக்கின்றன. முதல்ல ஹரியானாவிலும் காஷ்மீரிலும் நடக்கிறது. இந்த 2 மாநிலத்திலுமே கூட
பாஜக வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது. இந்த மாநில தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அடுத்தடுத்த மாநிலங்கள் மகாராஷ்டிராலேருந்து வரிசையாக வந்து வரப்போகுது. எல்லா தேர்தல்களிலுமே இந்த மாநில தேர்தல்களுடைய முடிவுகள் எதிரொலிக்கக்கூடும். மோடி என்கிற ஒரு பிம்பம் சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதை இவை நிலைநிறுத்தக்கூடும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இது பாஜகவுடைய தொடர் வரலாற்று வெற்றியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சறுக்கல். விரைவில் பாஜக ஆட்சி இந்தியாவில் இருந்து ஏற கட்டப்படும் என்பதற்கு அத்தாட்சியாகத்தான் இந்த தேர்தல் நிலவரங்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.